ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் ரெண்டாவது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் 12. நேற்று 11வது ஸ்லோகம் பார்த்தோம். இதுவரைக்கும் பகவான் தத்துவார்த்தமாக பேச தொடங்கவில்லை. அர்ஜுனனை வந்து ஒரு சரியான சூழலில் கொண்டு போய் பகவான் அந்த தேரை கொண்டு போய் நிறுத்தினார். எந்த இடத்த பார்த்தா அர்ஜுனன் குழப்பம் அடைவாரோ, அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்கு ஆட்படுவாரோ, அந்த ஒரு சூழலை பகவான் கொண்டு சென்று நிறுத்தினார். தன்னுடைய கடமையிலிருந்து வழிதவறக்கூடியவராக அர்ஜுனன் மாற வேண்டும் என்பது பகவானுடைய எண்ணம். ஏன்னா அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தராக இருக்கிறதுனால, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நண்பராக இருக்கிறதுனால அவர் வந்து என்றைக்குமே அந்த ஆன்ம நிலையிலிருந்து கீழே இறங்கி வரப்போகிறது கிடையாது. ஆனால் பகவான் இந்த கீதையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு சூழ்நிலைக்கு, நம்மளுடைய நிலைக்கு பகவான் அர்ஜுனனை தள்ளுகிறார். அப்போ தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் என்பதற்காக. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கே பார்த்தா, எதை பார்த்தா அர்ஜுனன் கலக்கமடைவாரோ, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். நிறுத்தோன்னு அர்ஜுனனுக்கு கலங்கம் ஏற்பட்டு விட்டது. மனசுக்குள்ள கலக்கம், குழப்பம், மன அழுத்தம் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. வேண்டாம், எதிரியே இல்லாத ஒரு ராஜ்யம் எனக்கு கிடைச்சா கூட, தேவர்கள் மாதிரி எதிரியே இல்லாத ஒரு ராஜ்யம் எனக்கு கிடைச்சா கூட, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பகவான்கிட்ட அர்ஜுனர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். சண்டை போடு அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கார். ஆனால் அர்ஜுனர் பகவான் சொன்ன அந்த கட்டளையை ஏற்றுக்காம, பகவானுடைய திருப்தியை செய்யாமல், பகவானுக்கு விருப்பப்பட்ட காரியத்தை செய்யாமல், தன்னுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அப்படி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அர்ஜுனர் தயாராகிவிட்டார். ஸோ அதனால் அர்ஜுனர் வந்து அந்த போர்க்களத்தில் பகவானுடைய சேவையை செய்ய தயாராக இல்லை. பகவானுடைய சேவை அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்ல முடியும்? பகவான் என்ன சொல்கிறாரு? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக யோந்தோறும் நான் தோன்றுகின்றேன். இன்னொன்று சொல்வார், பக்தர்களை காப்பதற்காகவும் அபக்தர்களை அழிப்பதற்காகவும் சொல்வார். ஸோ இது இந்த உலகத்தில் அதர்மத்தை அழிப்பதற்காக பகவான் தோன்றினார். ஸோ அப்போ அந்த அதர்மம் முன்னாடி நிற்கிது, நீ அதை வந்து அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு அந்த கடமையை செய்ய சொல்லும்போது, இந்த கடமையிலேருந்து வழிதவர்கள் எந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராங்க அப்படின்றதுக்காக ஒரு உதாரணமாக அர்ஜுனனுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அர்ஜுனன், இல்லை என்னால் சண்டை போட முடியாது, நான் பிச்சை எடுக்க கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியில் தூக்கி கீழே போட்டுட்டார். ஸோ இப்போ 11வது ஸ்லோகத்தில், இதுக்கு முன்னாடி நேற்று நாம் பார்த்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தையே பகவான் கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்? பல எத்தனை முதல் அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 40 ஸ்லோகங்கள் பேசியிருக்கார். இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகங்கள், 8-9 ஸ்லோகங்கள் பேசியாச்சு. 11வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? எடுத்தோன்னே முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். ரொம்ப அறிவாளி மாதிரி, புத்திசாலி மாதிரி நீ எல்லாத்தையும் கோட் பண்ணுற, எல்லாத்தையும் உதாரணம் சொல்கிற, வேதத்திலேருந்து சொல்கிற, மனு தர்மத்திலேருந்து சொல்கிற, இதுதானே சரி, அதுதானே சரி, இப்படி ஆயிடுமே, எல்லாரும் இறந்து போயிட்டா வந்து என்ன சொல்கிறது, வர்ணசங்கரம் ஏற்பட்டு விடுமே. வர்ணசங்கரம்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு சேர்ந்து, தாழ்ந்த நிலையில் இருப்பவன் உயர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு சேர்ந்து அந்த மனநிலையில் ஒரு குழந்தை பிறக்குமே. உயர்ந்தது தாழ்ந்தது என்பது மனநிலையில் தான் இருக்குது, குணத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு சத்துவகுணத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஒரு தமோ குணத்தில் ரஜோ குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சேர்ந்தானா, பிறக்கக்கூடிய குழந்தை தமோ குணம் ரஜோ குணத்தில் பிறக்கும். ஸோ அப்போ என்ன, வர்ண சங்கரம், ஒரு சத்தான ஒரு குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு இடத்தில் ஒரு அசத்தான ஒரு குழந்தை பிறக்கும். அதாவது எப்படின்னா, இந்த சமுதாயத்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறக்காமல் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். இதுக்கு பேர் வர்ண சங்கரம். ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நடக்குமே, பெண்களுக்கு பிரச்சனை வருமே, அப்படி இப்படி நீ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிற. ஆனால் அதே சமயம் எதுக்காக நீ கவலைப்பட வேண்டாமோ அதுக்காக நீ கவலைப்படுற. நீ என்ன கவலைப்படுற? எதிர இருக்கக்கூடியதெல்லாம் சொந்தக்காரங்க, இவங்களாம் நான் கொண்டுடுவேனே அப்படின்னு நினைக்கிறேன். நீ எங்கே கொள்ற? நீ யாரையும் கொல்ல முடியாது. அப்போ இந்த உடல்னா என்ன, ஆன்மானா என்ன அப்படின்ற அந்த விஷயத்தை தான் இனிமேல் பகவான் ஆரம்பிக்க போகிறார். ஸோ எடுத்தோடனே பகவான் வந்து
கண்டிக்கிறார். அறிவாளி மாதிரி பேசுகிற, ஆனால் எதுக்காக கவலைப்படக்கூடாதோ அதுக்காக நீ கவலைப்படுற. அடுத்து சொல்கிறார், யார் அறிவாளி அப்படின்னு சொல்கிறார், அறிஞர் வாழ்பவர்களுக்காக வாழ்பவருக்காகவோ மாண்டவருக்காகவோ வருந்துவதில்லை. எவனொருவன் அறிவாளி அறிஞன் யாரு, இந்த உலகத்தில் வாழறவனுக்காகவும் வருத்தப்பட மாட்டான், சாகிறவனுக்காகவும் வருத்தப்பட மாட்டான். ஏன்னா ஆன்மா வாழ்வதும் இல்லை சாவதும் இல்லை. ஆன்மா வாழ்வது இல்லைன்னா உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சூன்யவாதம் கிடையாது இது. இந்த ஆன்மா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆன்மாவுக்கு இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு ரெண்டு சரீரம் இருக்குது, ஸ்தூல சரீரம், நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய சரீரம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உடம்பு தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடல். பின்னாடி பகவான் அந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவார், களம்னு சொல்லுவார். இந்த உடம்பை வெளியில் பார்க்குறோம், இது பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உடம்பு, இது ஸ்தூல சரீரம் கிராஸ் பாடி. இதுக்கு சட்டில் பாடி, ஒரு சூட்சம சரீரம் இருக்குது, அது வந்து மனசு அறிவு பொய்த்தன்னுணர்வு, மூணு இருக்குது அதில், மனசு இருக்குது அறிவு இருக்குது பொய்த்தன்னுணர் இருக்குது, அது சூட்சம சரீரத்தில் இருக்குது. அதில் அந்த பொய்த்தன்னுணர்வுனா என்ன, ஃபால்ஸ் ஈகோ. அந்த பொய்த்தன்னுணர்வு தான் ஆத்மாவை, நீ தான் இந்த பாடி, இந்த பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட இந்த உடம்பு நீ தான், இந்த கிராஸ் பாடி நீ தான் நினைக்க வைக்குமா. ஸோ இந்த உலகத்தில் வாழும்போதும் அந்த அந்த ஃபால்ஸ் ஈகோ பொய்த்தன்னுணர்வு தான் ஆன்மாவை இந்த உடம்போட கனெக்ட் பண்ணி இந்த பௌதிக உலகத்தோட கனெக்ட் பண்ணுது. ஆத்மாவுக்கு எந்த விதமான கலக்கம் ஒரு ஒரு பௌதிக விஷயமும் இல்லை, ஏற்படுவதில்லை. துக்கமோ இன்பமோ அதற்கு ஏற்படுவதில்லை. இன்னொன்று, இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது ஆத்மா, ஆத்மாவை அழியுது இல்லை, ஆன்மா அழிவதில்லை. ஆன்மா இந்த உடலை விட்டு வேறொரு உடலுக்கு மாறுகிறது, அதெல்லாம் பகவான் பின்னாடி சொல்ல போகிறார், ரொம்ப புட்டு வைக்க போகிறார். நாம் இன்றைக்கி ஒரு சட்டை போட்டுட்ருக்கோம், நாளைக்கு ஒரு பண்டிகையோ இல்லை ஒரு ஒரு நிகழ்ச்சியோ நடக்கும்போது ஒரு புது சட்டை வாங்கிட்டோம், பழைய சட்டை ரொம்ப பழசாச்சு பார்த்து வேணா தூக்கி போடுப்பா அப்படின்னு தூக்கி போட்டால் வருத்தப்படுவோமா, இல்லை எனக்கு புது சட்டை கிடைக்க போகுது. அந்த மாதிரி மரணம் என்பது இன்னொரு உடலை அடைவதற்காக இந்த உடலை விட்டு செல்லக்கூடிய ஒரு பிரயாணம், அவ்வளோதான். மரணம்னா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஐயோ 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 நான் சாக போகிறேனா சாக போகிறேனான்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை, அழ வேண்டிய தேவையில்லை. இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு நீ மாறப்போற, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல போகிறார், அதை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாரு, நீ அறிவாளி மாதிரி பேசுகிற ஆனால் தேவையில்லாததுக்காக வருத்தப்படுற. அறிவாளிகள் வாழறவனுக்காகவோ சாகிறவனுக்காகவோ வருத்தப்படுவதே கிடையாதுன்னு 11 சொன்னார். இப்போ 12 பகவான் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். நாத்வே வாஹம் ஜாது நாசம் நாத்வம் நேமே ஜனாதிபா நசைவா நபவிஷ்யாமஹா சர்வே வயமதஹா பரம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்திருக்கு பாருங்க. நாத்வேகம் ஜாது நாசம் நாத்வம் நேமே ஜனாதிபா நா சைவா நா பவிஷ்யாமஹா சர்வே வயமதஹா பரம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே முதல் வார்த்தை நா என்றும் இல்லை, அடுத்து தூ ஆனால், ஏவா நிச்சயமாக, அகம் நான், ஜாது உண்டாகி, நா என்றும் இல்லை, அசம் இருந்து, நா அது அவ்வாறு அல்ல. பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது என்றும் இல்லை, இங்கே இந்த நாக்கு வந்து அது அவ்வாறு அல்ல, ஏன்னா துவம்முக்கு முன்னாடி நான் வந்தனால நான் துவம். ஸோ இங்கே அதுதான் சமஸ்கிருதத்துக்குடைய ஒரு அருமையான விஷயம். ஒரே வார்த்தை எந்த ஒரே ஒரு ஒரு வார்த்தை எந்த வரிக்கு முன்னாடி போடுறோமோ அர்த்தம் மாறும். ஸோ நான் அப்படின்னா என்றும் இல்லைன்னு சொன்னது, இங்கே நான் சொன்னது அது அவ்வாறு அல்ல. அடுத்து துவம் நீ, திருப்பி இங்கே நான் இல்லை, இப்போ இங்கே இல்லை. இமே இவரெல்லாம் ஜனாதிபா மன்னர்கள் நா என்றும் இல்லை, மறுபடியும் அந்த என்று மலைக்கு வந்தாச்சு. சா மேலும், ஏவ உறுதியாக, நா அது அவ்வாறல்ல. பவிஷ்யாமா இனி இருப்போம், சர்வே நாமெல்லாம், வயம் நாம், அதபரம் இனிமேல். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலம் என்று இருக்கவில்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. பகவான் என்ன சொன்னார், அறிஞர்கள் வாழ்பவருக்காகவோ மாண்டவருக்காகவோ வருத்தப்பட போவதில்லை. இங்க என்ன சொன்னாரு, நானோ இல்லை நீயோ இந்த மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலமே இல்லை. துவாபர யுகத்தில் இது நடக்குது. கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட அஷ்டமி தினத்தன்று மதுராவில் பிறந்தார் அப்படின்னு மதுரா சிறைச்சாலையில் கம்சருடைய சிறைச்சாலை பிறந்தார். அதே மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு பிறப்பு இருந்திருக்கும். எதிரில் இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் துரியோதனன் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள்
எல்லாருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருந்திருக்கும். ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார், அந்த பிறந்த நாள்லேருந்து தான் நீ பிறந்திருக்கேன்னு நினைக்கிறியே, அது அப்படி அல்ல. நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலமே கிடையாது, நீ இல்லாமல் இருந்ததே கிடையாது. அழியக்கூடிய பொருள் தானே இல்லாமல் போகும், அழியக்கூடிய பொருள் தான் பிறக்கும் இறக்கும். பகவான் இங்கே என்ன சொல்கிறார், பகவான் என்றும் அழிவற்றவராக இருக்கிறார், பகவான் என்றும் சத் சித் ஆனந்த விக்கிரகம். சத் அப்படின்னா எப்போவுமே இருக்கிறவர், சத் எப்பவுமே நிலையாக இருப்பவர், அழிவே கிடையாது. ஆன்மாவும் சத் நிலையாக இருக்கும், அது இல்லாமல் இருக்க போகிறதே கிடையாது. சித் அப்படின்னா என்ன, அறிவுமயமானது. ஆன்மாவும் சித் அறிவுமயமானது. ஆனந்தா ஆனந்தமயமானது பகவான், அதே மாதிரி ஆன்மாவும் ஆனந்தமயமானது. பகவான் விக்கிரகம், அவர் வந்து பரம்பொருள், நாம் அந்த பரம்பொருளுடைய ஒரு அம்சம், அவ்வளோதான். ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு, நானோ நீயோ எதிரில் இருக்கக்கூடிய மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலமே கிடையாது. பிறந்தோம் நினச்சமே அதுக்கு முன்னாடியும் வாழ்ந்திருக்கிறோம், அதற்கு முன்னும் வாழ்ந்திருக்கிறோம், அதற்கு முன்னும் வாழ்ந்திருக்கிறோம். இப்படி பல ஜென்மங்கள் கடந்து 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 வந்திருக்கிறோம். ஆனால் பகவான் இதே கீதையில் பின்னாடி சொல்ல போகிறார், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் முந்தைய ஜென்மத்தில் உள்ள விஷயங்களை மறந்து விடுகிறான், இந்த வாழ்வில் உள்ள அந்த ஞாபகங்கள் அவனுக்கு இருக்கிறது. மறுபடியும் இறக்கும் தருவாயில் அவன் இதை அனைத்தையும் எல்லா சிந்தனையும் இழந்துவிட்டு அவன் அடுத்த பிறவிக்கு செல்கிறான். அப்போ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன இருந்தது ஞாபகம் இல்லை. உங்கள் யாருக்கா ஞாபகம் இருக்கா, போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு ஞாபகமே இல்லை, நேற்று நடந்ததே ஞாபகம் இல்லை, ஒரு மாதம் முன்னாடி நடந்ததே ஞாபகம் இல்லை, போன ஜென்மத்தில் நடந்தது எங்கே ஞாபகம் இருக்கும். ஆனால் பகவானுக்கு ஞாபகம் இருக்கும், அதுதான் பகவானுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஆத்மாவை உணர்ந்து விட்டால் நீ பகவானாக ஆகலான்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஆகவே முடியாது. என்றைக்கும் இந்த ஆன்மா இந்த பௌதிக விஷயத்துக்குள்ளே கட்டுப்பட்டு போயிடும், ஆனால் பகவான் கட்டுப்பட மாட்டார். பகவானுக்கு எல்லா நேரத்திலும் இந்த ஆன்மா எந்த எத்தனை ஜென்மங்கள் எடுத்தது என்று தெரியும். ஒவ்வொரு தடவையும் இந்த ஜென்மம் எடுத்து வரும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவரும் வராரு. ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார், ஒரு புழு பூச்சியில் ஆரம்பிச்சு. ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு, நானும் இல்லாமல் இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி, நீயும் இல்லாமல் இருந்ததில்லை, இந்த மன்னர்கள்லாம் இல்லாமல் இருந்ததே கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். பிறப்புன்னு நினைக்கிறியே அந்த பிறப்புக்கு முன்னாடி இருக்கும். ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவன் அடுத்த பிறவிக்கு ஆட்படுகிறான், அவ்வளோதான். மரணம் வந்தால் ஜனனம், ஜனனம் வந்தால் மரணம். இந்த ஏழு ஜென்மன்றதெல்லாம் வந்து அது என்ன கணக்கில் யார் என்ன சொன்னாங்கன்னே தெரியல. பகவான் சொல்கிறார், இந்த ஜென்ம ஜென்மாந்திரமாக இருக்கே நீ, ஏழு ஜென்மெலாம் கிடையாது, ஏழு ஜென்மம் முடிஞ்சால் வாழ்க்கையில் முடிஞ்சிடும், அது என்ன கணக்கு, எங்கேருந்து இந்த கோட்பாடு சொல்கிறாங்கன்னே தெரியல. நாமளும் எத்தனையோ சினிமாவில் எத்தனையோ நாடகத்தில் எத்தனையோ பேச்சாளருக்கு பேசி ஏழு ஜென்மம் மனுஷனுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, நீ எப்போ இந்த உலக சுகத்தை விட்டுட்டு நீ என் மேலே நாட்டத்தை செலுத்தி எனக்கு சரணாகதி அடையிறியோ அப்போ தான் நீ இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்கிறார். பின்னாடி இவருடைய ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீயோ நானோ மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலம் என்றும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதில்லை. இப்போ இந்த போர்க்களத்தில் குருஷேத்திர போர்க்களத்தில் நான் எல்லாரையும் கொண்டுடுவேனே அப்படின்னு நினைக்கிற, நீ எங்கே கொல்ல போகிற, ஆத்மா கொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல போகிற, ஆத்மாவோட நிலையை சொல்ல போகிறார். ஆன்மா என்ன மாதிரி, அது என்ன சைஸு, என்னமா என்ன நிலையில் இருக்குன்றதெல்லாம் வர்ணிக்க போகிறார் பகவான். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார், இதனால தான் அறிவாளி மாதிரி பேசுகிற நீ, என்னமோ நியாயசாஸ்திரத்திலேருந்தோ மனு தர்மத்திலிருந்தோ உபநிஷத்திலேருந்தோ அதுலேருந்தோ இதுலேருந்தெல்லாம் புட்டு புட்டு வைக்கிற, ஆனால் எது உண்மைனே தெரியல உனக்கு. நீயோ நானோ மன்னர்களோ இல்லாமல் இருக்க போவதில்லை, இதுக்கப்புறம் இல்லாமல் இருந்த இதுக்கப்புறம் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. நீ கண்முன்னே காணக்கூடியவர்கள் அனைவர்களும் ஒன்று முக்தி பெற்று என்னுடைய வாசஸ்தலத்துக்கு வருவார்கள், பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போவோம். ஒன்று, நாம் இந்த ஜென்மத்தில் பக்தி பண்ணி பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சு இந்த உலக விஷயத்தை ஒதுக்கிட்டு நம்மளுடைய இந்த புலன்களை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சென்சஸ் இருக்கே, இந்த கண் காது மூக்கு தொடுபுலன் எல்லாம், இதை எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய ஆரம்பித்து பகவானுக்கு சரணாகதி அடைய ஆரம்பித்தோன்னா, இந்த உடம்பை விட்டதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு ஒரு நித்தியமான ஸ்வரூபம் இருக்குது. பகவான் அந்த ஸ்வரூபத்தோடு வர்றார். பகவான் வந்து தன்னுடைய நிலையை விட்டு விட்டு வருவதில்லை, அவர் அப்படியே சுயம் வருகிறார். பின்னாடி கீதையில் சொல்ல போது, ஜென்ம கர்ம சமய திவ்யம், பகவானுடைய ஜென்மம் பகவானுடைய செயல்கள் இது எல்லாமே திவ்யமானது. ஆனால் நம்மளது திவ்யமானது கிடையாது, நாம் கர்மத்தின் அடிப்படையில் பிறக்கிறோம்.
பாவத்தை கழிப்பதற்காக அல்லது புண்ணியத்தை கழிப்பதற்காக பிறக்கிறோம். பாவ புண்ணியத்தால் பிறக்கப்படும். பகவான் அப்படி இல்லை. பகவானுடைய கர்ம பிறப்பும் சரி, பகவானுடைய செயல்களும் சரி உன்னதமானது, திவ்யமானது. ஸோ நமக்கு ஒரு சொரூபம் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் வந்து வாழ மாட்டும்போது ஒரு தாய் தந்தையின் மூலமாக ஒரு உடல் கிடைக்கிறது. அது நாய், நாய்க்கு பிறந்தா நாய், பூனைக்கு பிறந்தா பூனை, மனுஷனுக்கு பிறந்தா மனுஷன். ஸோ நாம் இந்த பக்தி பண்ணி சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம், இந்த உடம்பை விட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு சொரூபம் இருக்குது, ஒரு உன்னதமான சொரூபம். அந்த சொரூபத்தை மீண்டும் பெற்று பகவானுடைய வாசஸ்தலத்திற்கு சென்று அப்பவும் பகவானுக்கு சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். பகவானால் மாற முடியாது, பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருப்போம். இல்லையா, அந்த நிலைக்கு போலையா, பாவத்தை பண்ணிட்டோமா புண்ணியத்தை பண்ணிட்டோமா, அதுக்கேற்ற மாதிரி 84 லட்சம் வகையான உடலை பகவான் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. மீன், மீனில் வந்து ஒரு 10 லட்சம் வகை இருக்குது, 9 லட்சம் மீன் இருக்குது, ஒரு 10 லட்சம் கிருமிகள் இருக்குது, 30 லட்சம் செடி கொடி மரம் இருக்குது. இப்படி வகை வகையாக பகவான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாடியை ரெடி பண்ணி வச்சுருக்கார். நீ என்ன மாதிரி அனுபவத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி உடம்பில் நீ ட்ராவல் பண்ணுவ. ஸோ அர்ஜுனா, இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் அவங்களுடைய கர்மத்திற்கு ஏற்றார் போல, அவருடைய புண்ணியத்திற்கு ஏற்றார் போல, அவருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மத்தை அடைவார்கள். ஸோ போர்க்களத்தில் இறக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கடமைக்காக நாட்டிற்காக வந்து சண்டை போடுறதுனால அவங்க சொர்க்கத்தை நிச்சயம் அடைவார்கள். அதுவும் பகவானுடைய கடாட்சம், பகவானுடைய திரு கண்களுக்கு முன்னால் அவங்க இருக்கும் பொழுது வைகுண்ட பிராப்தியை கூட அடைவார்கள். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. பகவானுடைய கையால் ஒருவன் கொல்லப்பட்டாலோ, பகவானுடைய திருக்கண்களின் முன்பு ஒருத்தன் கொல்லப்பட்டாலோ, பகவானுடைய இருப்பு அங்கே இருக்கிறனால அந்த விஷயத்தை அடைவார்கள். ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு, ஒன்று முக்தி கிடைச்சி வைகுண்ட லோகத்துக்கு போவாங்க, இல்லைனா சொர்க்கலோகத்துக்கு போய் சுகத்தை அனுபவிச்சு மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறப்பாங்க. எப்படியும் அவங்க இருப்பாங்க, அவங்க அவர்கள் அழிக்கப்படுவதில்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறார். ஸோ மரணம் என்பது அடுத்த உடலுக்கு தயாராகக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு பிரயாணம் என்பதை உணராமல் இருப்பதின் காரணத்தினால் நீ அறிவாளியை போல் பேசினாலும் வருத்தப்படாதவற்றுக்காக நீ வருத்தப்படுகிறாய், இந்த உடம்புக்காக நீ வருத்தப்படுற. அதனால போன ஸ்லோகத்தை சொன்ன, அறிஞர்கள் வாழ்பவருக்காகவோ மாண்டவருக்காகவோ வருந்துவதில்லை. ஸோ இங்கே நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலம் என்று ஒன்று இருக்கவில்லை. எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. என்றைக்குமே ஆன்மா நித்தியமாக இருக்கும், அதோடைய நிலையே சத் எப்பவுமே இருக்கும், எட்டர்னல் அது இருக்கும் அப்படின்னு பகவான் இப்போ 2வது ஸ்லோகத்தில் ஆன்மாவுடைய நிலையை பேச ஆரம்பிச்சிருக்கார். இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் புட்டு வைக்க போகிறார். நாம் ஆழ்ந்து அனுபவித்து இந்த ஸ்லோகங்களை கேட்டு நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தினால் இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் நாம் நிம்மதியாக இருக்கலாம். இந்த உடலை விட்ட பின்னும் பகவானுடைய வாசஸ்தலத்திற்கு சென்று பகவானுக்கு நித்தியதாசர்களாக மாறலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிபத் பகவத்கீதாக்கு ஜெகத்குருஷ்ல பிரபுபாக்கு ஜெகுருதேவிக்கு ஜெய்.